सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्ध्यत् भवतु मे सदां वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தேடிக்கொள்வது. அந்த வெற்றி, அந்த வெற்றிக்குண்டான முயற்சி, அந்த முயற்சி இருந்தால் போதும், நிச்சயம் வாழ்வில் அடுத்த நிலையை நாம் எட்ட முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் இன்றைய பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்பவுமே உறுதுணையாக இருக்குது. அதுதான் புதியத்துடைய சிறப்பும் கூட. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக தகவல் எங்களுக்கு பிரத்யேகமாக விசேஷகரமாக இருக்குது, குறிப்பாக குட்டி ஸ்டோரி இன்னும் ரொம்ப பிடிச்சது சார். டெய்லி எங்கள் குழந்தைகள்கிட்ட நம்ம அந்த ஆன்மீக கேள்விகளை நாங்கள் கேட்குறோம் சார். நிறையா பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறவா இந்த கேள்விகள், இந்த பதில்கள் சொல்கிறதுண்டு. சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் நாங்களும் கேட்குறோம். இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு, ஆஹா இது நமக்கு தெரியலையே, இது தெரிஞ்சுப்போமே தெரிஞ்சுப்பேங்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வாழ்க்கை இன்னும் ஜாஸ்தியாகும். சரி, இன்றைய தினத்துக்கு நேற்றைய கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில், கன்னிராசிக்குண்டான அதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். கன்னிராசி, இந்த கன்னிராசிக்குண்டான அதிபதி புதன், புதன் தான் கன்னிராசிக்கு அதிபதி. ஆக இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் யார், பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் யார், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் என்ன பண்ணுறார், தன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்கார். அப்படி சிரமப்படும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறார், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது, எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் குடும்பத்தில் மனைவி ரொம்ப மோசண்டா, எனக்கு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் சொல்கிறார், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போ அவர் சொல்கிறார், கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிடும், ஏன் கவலைப்படுற, நிச்சயம் சரியாகும் நிச்சயம் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்புறார். ஒரு சமயம் வந்து சொல்கிறார், சார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா வேலையே நடக்க மாட்டேங்குது, இப்படி டெய்லி பல விஷயங்களை பற்றி அவர் புலம்பின்ண்டே இருக்கார். புலம்பின்ண்டே இருக்கும்பொழுது அவருக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடுச்சு, ஏன்ப்பா நீ மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க, நீ மட்டும் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க, வேலையின் போது பார்த்துட்டேன்னா ரொம்ப கவனமாக இருக்க, உங்கள் வீட்டிலாம் உனக்கு கொடுப்பினை ஜாஸ்தி இல்லையா, உங்கள் வீட்டிலாம் உனக்கு நிறையா மரியாதை கொடுப்பான்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டிலாம் உங்களை நல்லா வச்சுப்பான்னு நினைக்கிறேன், ஏன் வாழ்க்கை தான் கட்டுப்போயிடுத்துன்னு சொல்லி சொன்னாராம். அப்போது ஒரு சமயம் என்ன பண்ணால், இவர் வந்து அவர் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக, இப்படி ஒவ்வொரு இவரும் அவர் மனைவியும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போகிறார். இந்த புலம்பின்ண்டே இருந்தவர் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்க போகிறார். அப்போது இந்த நண்பருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அவர் வீட்டு போகிறார். அப்போ இவர் சொல்லிகிட்டே போகிறார், என் நண்பரை மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன், நண்பரை மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். போய் நேராக போன உடனே அப்படி கதவை தட்டுறார். கதவை தட்டுறனோடனே அவங்க வீட்டில் மனைவி வந்து, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டாரான். உடனே அவர் சொன்னாராம், இந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன். அப்படியா அப்படின்னு போயிட்டாலாம், கதவை திறக்கவே இல்லை. இவர் கொஞ்ச நேரம் குடுகுடுன்னு ஓடி வந்தாராம். ஓடி வந்து கதவை திறந்து, வாப்பா உள்ள வாப்பா உள்ளன்னு சொன்னாராம். உள்ளே போய் உட்காந்த உடனே இவரே தண்ணி எடுத்து கொடுத்தாராம். அவர் மனைவியிட்ட வந்து இவர் அறிமுகப்படுத்த, இவா தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு உள்ளே போயிட்டாலாம். உடனே இவருக்கு என்னடா அது, நம்ம நினச்சது வேற நடந்தது வேற, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் காஃபி போட்டாராம், கொண்டு வந்து கொடுத்தாராம். கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், ரொம்ப சந்தோஷம் கல்யாணமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவர் கேட்டாராம், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பரை தனியாக கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போனோடனே, என்ன நடக்குது இது, ஒரு உண்மையாகவே உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லையே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே உண்மையை சொல்லு, நான் வந்து என் லைஃப்பில் வந்து எத்தனையோ நாட்கள் உங்ககிட்ட வந்து புலம்பியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் உன் முகத்தில் ஒரு சஞ்சலம் கூட தெரியல, ஆனால் என்னை விட 10 மடங்கு நீ வந்து வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், சே சே நான் கஷ்டமே படலை உண்மையாக, அவளுக்கு என்னோட செயல்பாடுகளில் ஏதோ ஒரு செயல்பாடுகள் அவளுக்கு பிடிக்காமல் இருந்துட்டுருக்கு, அதனால் அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் எங்கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்துகிறா, அதனால் அதை நான் தப்பாகவே எடுத்துக்க முடியாதே, இது வீட்டுக்குண்டான பிரச்சனை,
இது நண்பர்கள்ட்டையோ மற்றவர்கள்ட்டையோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு என்னை நம்பி வேலை கொடுத்த இடத்துல நான் இதை நினைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் வேலையே ஒழுங்குமுற செய்ய முடியாது. அப்படி பார்த்தா வாழ்க்கையில் பல பேருக்கு பல தருணத்தில் அவர்கள் எமோஷ்னலாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி, இதை வெளியில் எடுத்து கொண்டு வரும்பொழுது தான் பிரச்சனை வருதுப்பா. ஆக இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவா நம்மளை சொல்லாமல் வேற யாரை சொல்ல போறா? நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டம் வேற யாரை திட்டு போறா? இருக்கட்டுமே, இன்று போய் நாளை ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அவ்வளோ விஷயங்கள் புரிய வந்தது. ஆஹா, நம்ம லைஃப்பில் பாதி நாட்களை இப்படி கழித்து விட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, இவரை மாதிரி ஒரு மெச்சூர்டு திங்கிங் நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு அடுத்த நாள்லேருந்து அவரும் மாறிக்கொண்டார். ஆக நம்மெல்லாம் நிறைய விஷயங்கள்ல எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படி பாதிப்பில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பாதிப்பின் தன்மை வேலையை கெடுக்கலாம், தொழிலை கெடுக்கலாம், நம்ம வளர முடியலையே என்ற எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் நார்மல் திங்கிங். இதிலிருந்து அப்பாற்பட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். என்னையுமே லேர்னிங் முயற்சி இது இருந்தால் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். 30/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 14 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மாலை 4:05 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி துவாதசி, காலை 10 வரைக்கும். பின்பு திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னாள், ருத்ர கௌரி விரதம். இந்த இடையில நான் நிறைய இந்த அஷ்டமி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு தலைப்பை எடுத்து நான் பேசினேன். அது நிறைய பேர் என்ன ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவாலும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டு என்ன யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவாலும் சரி, அவளுக்கு இது ரொம்ப அழகாக முருகாசேஸ் அப்படிங்கிற இது மூலமாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் அஷ்டமிங்கிற ஒரு விஷயத்திற்கும் அதுமாரி பிரதோஷம் அப்படிங்கிற அந்த தலைப்புலையும் நிறைய விஷயம் சார் இவ்வளோ இருக்கா. நானும் எதமோ அந்த திதி வந்து வெறும் அஷ்டமி நல்ல காரியத்துக்கு உபயோகிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம், உண்மை தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விளக்குகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயம் அவள் தெரிஞ்சுண்டா, சந்தோஷப்பட்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளில் எடுத்து பேசுகிற நிறையா பேர் சார் இதில் இவ்வளோ சக்ஸஸாக இருந்திருக்கேன்னு சொல்கிறாள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரதோஷம், பிரதோஷத்துடைய சிறப்புகள், இந்த பிரதோஷத்துக்கு உண்டான விசேஷங்கள், நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். பரமேஸ்வர் அதாவது நம்ம கதை அபிஷேகம் இது போன்ற விஷயங்களை பார்த்துருக்கோம். அதை விட பரமேஸ்வருடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி 12 ராசிகள், ராசிகளுக்கு உண்டான பலாபலன், இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்ப்போமே. மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உதாரணமா தொழிலை பற்றி நிறைய யோசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நிறைய விஷயங்களில் பிரயாணத்தை பற்றி யோசிப்பில், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்கள்ட்ட இன்னைக்கு பேசாத வாழ்க்கைலாம் திருப்பி பேசுவேன், ஆளே என்னடா அது அதிசயமாக இருந்துட்டுருக்கா பேசுகிறாளேங்கிற சந்தோஷப்படுவாள். வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு எல்லா மனிதருக்கும் வரும். அந்த ஏற்ற தாழ்வில் மேலும் நம்ம இன்னும் உயர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்துக்கு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேனா லாபங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்களில் பார்த்துட்டுன்னா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும், நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆகா இத்தனை நாள் நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடியதாக, கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மத்தியான வேலையில் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சில விஷயத்துக்காக கோவப்படுறது, ஷார்ட் டெம்பர் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வேலைவாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றத்தை பற்றி பேசுவேன். இந்த தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, பாப்பா சில விஷயத்தை பேசும்போது என்னடா இப்படி இருந்துன்னு இருக்காளே, என்ன நமக்கு ஒத்து வர மாட்டாளா இருக்கு, எதா இருந்தாலும் கோவிச்சுக்கிறாளே, கோவிச்சுக்க தான் செய்வா, ஏன்னா நமக்கு நாள் நன்னா இருக்கணுமே. ஆக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, கையெழுத்து தவிர்த்துக்கிறது, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறது, மற்றவா பிரச்சனையில் தலையிடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்பா இன்றைக்கி அமைதியாக இருக்க, பேசவே மாட்டேங்கிறேன், நான் பேசவே மாட்டேன், நாளானிக்கு பற்றி பேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நிறைய யோசனை பண்ணுங்கள், அந்த யோசனை நல்ல யோசனையாக வைங்க, நிச்சயம் வெற்றி பெறும். என இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பிரயாணம் செய்வதற்கு, முன்னேற்றம் செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மையான நாள், நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி மாலை வரைக்கும் பார்த்துட்டோன்னா ரொம்ப வேக வேகமாக எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும், மாலை 4 மணிக்கு மேலே யோசித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். உங்கள் யோசனையில் காலையில் இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லும்போது சாயந்தரமான யோசிப்பில்லை, இதெல்லாம் வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு யோசனைகள், பயப்படாத ஒவ்வொரு விஷயத்தை செய்யுங்க, நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியின் மூலமாக பல சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொருட்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை திங்க் பண்ணி வைப்பேன், இதை இந்த வாரத்தை நம்ம வாங்கிடணும், இந்த மாதத்தை நம்ம வாங்கிடணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாது இதை நம்ம உபயோகத்துக்காக நம்மளுடைய தொழிலுக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சம்மந்தமாக, ஐயோ இத்தனை நாள் போயிட்டு எனக்கு ஓடலையே நான் என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டவாளுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும், இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி இப்படி நிறைய யோசனைகள் இருக்கும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு குறிப்பிட்ட சிந்தனை பண்ணி இதில் நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு, புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு, நிறைய ஸ்கிரிப்ட், நிறைய கதை எழுதி வச்சுருக்கிறவாளுக்கு, அது மாதிரி டைரக்ஷன் இருந்துருக்கிறவாளுக்கு இது ஒரு பெரிய சாய்ஸ். எனக்காக ஒரு ரெஸ்ட் கிடச்சிது, நான் நிறைய எனர்ஜெட்டிக்கோடு இனிமேல் பண்ண போகிறேங்கிற சிந்தனையோடு செயல்படுவேல் அனுகூல்யம் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பணம், கடன் சம்மந்தமான யோசனைகள் மனசில் அப்பப்போ வரும், கவலைப்படாதீங்க, மாற்றங்கள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நிறைய விஷயங்களில் பெருமையாக மற்றவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருப்பீங்க. யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் செயல்பட்டு முடியும் அப்படிங்கிற எண்ணுக்கு கொண்டு வருவேன். சில பேர் பரவாயில்ல நமக்கு பாசிட்டிவாக தான் நடக்குது, நான் ரொம்ப இதை தவிர நெகட்டிவாக நினச்சிருந்தேன், ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுங்கிற ஒரு சிந்தனைகள். அதே மாதிரி சொந்த பந்தங்களில் நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப முடியாதவாக இருந்தாலும் அதுவும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில காரியங்கள் நீங்கள் போய் செயல்பட்டு அந்த காரியங்களில் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள், நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாண காரியங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கனவுகள்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயம் விவேகமாக சிந்திப்பில் யோசிப்பில், ஆஹா இல்லை சாதுரியமாக நம்ம செயல்பட்டோம் இல்லையா, அதனால் சக்ஸஸ் ஆகணும், இனிமேல் சாதுரியமாக செயல்படணும், வெற்றி பெறணும், அதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இந்த தினத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் ஒருத்தரை பார்த்தோன்னே இட போடக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனை, பொருட்கள் சேர்த்தணுங்கிற எண்ணங்கள் அதற்கேற்றாற் போல செயல்பாடுகள் இருக்கும். இன்றைக்கி சேமித்து வைத்த பொருட்கள் மூலமாக ஏதாவது வாங்கணும், நமக்காக கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காகங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் கருநீரம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும், வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டுருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே உற்சாகமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுட்டு அச்சுச்சுச்சோ நம்மளுக்கு இவ்வளோ வேலை வந்துடுச்சு, சரி பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிறத அழகாக செய்வேன்.
சில நேரங்கள் பார்த்துட்டுனா தள்ளி வச்ச வேலை அதாவது அப்புறம் பார்த்துக்கலாங்கற வேலை ரொம்ப பெண்டிங் ஆயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுனா எந்த காரியத்தையும் தள்ளி போடாத நீங்க எதெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜா ஏத்திட்டீங்களோ அது முத்தனமும் சேர்ந்து முடிச்சிட்டேல் அப்படினு சொன்னா நாலஞ்சு பேர் ஹெல்ப் ஓட முடிச்சிட்டேல்னா சக்சஸ் ஆகிறதுக்குனான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு ஆபீஸ் ஃபைல்ஸோ அல்லது ஆபீஸ்க்கு தேவையான பொருட்களோ எங்கேயோ வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கவனம் என்பது தேவை காஸ்ட்லியான பொருட்களை எடுத்து கொண்டு போகும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன் இது முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு திறமையான சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை பற்றி தேடுவேன் இன்னைக்கு லாபங்கள் கிடைக்கிறது சந்தோஷம் இதே மாதிரி எப்பவுமே கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு பெரிய தொழில் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இது செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கல அப்படி பண்ணாதீங்க சீக்கிரமாக அதுக்குண்டான எக்ஸிக்யூஷனில் இறங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நல்ல மனிதர்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே நம்ம யாருக்காவது பிற விஷயங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் நமக்குன்னு ஒன்றுனா அப்படியா இப்படியான்னு யோசனைகள் நிறையா வந்துட்டு இருக்கும் அதனால் முடிவெடுக்கிறது சில தடுமாற்றங்கள் இருக்குது மாலைக்கு மேலே அந்த தடுமாற்றங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சென்ற கற்றோருக்கு சென்ற மடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ரகசியத்தையும் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பிஸ்னஸ் பற்றி நிறைய சிந்தனைகள் இருக்கும் சில நேரங்கள் பயந்துட்டு இருக்கும் இதை பண்ண முடியுமா முடியாதா பண்ண முடியுமா சில நேரத்தில் லாபங்கள் சில நேரத்தில் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும் குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தையும் பயம் வேண்டாம் ஏன்னா எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு அதனால் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ஒரு காரியத்தை பண்ணேன்னா நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அப்போசிஷன் அதாவது எதிர்ப்பாக நிறைய பேர் சொல்லுவாள் வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி சரி இருக்கட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் நம்ம எதையும் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியது ஆள் மனதில் தோணக்கூடிய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் மதிப்பு கொடுப்பேன் சரி எதிர்ப்புகள் இல்லைன்னா எப்படி ஜெயிக்கிறது நீங்கள் பார்த்துட்டேன்னா அந்த பெரிய பெரிய மால்ஸில் போகும்பொழுது பெரிய பெரிய இடங்களில் போகும்போது பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு மாடிக்கு ஒரு தளத்துக்கு போகிறோம் அப்படின்னா லிஃப்டில் நம்ம போவோம் அப்படி போகும்போது பார்த்துட்டேன்னா நமக்கு எந்த இடம் தேவை நம்ம எங்கே போகிறோங்கிறத நம்ம ரொம்ப தீர்வாகவும் ரொம்ப செலக்டிவாகவும் இருப்போம் அப்படி தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் குழப்பங்கள் நிறையா ஆயிரும் அதில் பத்து பேர் இருபது பேர் முதல் தளத்தில் இறங்குவாங்க இரண்டாவது தளத்தில் பத்து பேர் இறங்குவாங்க அப்படி இறங்கும் பொழுது நாலு பேர் வருவாங்க அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நாலு பேர் நல்லவா வருவா போவா வருவா போவா ஆனால் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் இந்த பிரதோஷம்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய அபிஷேகம் ஆராதனை பற்றி பார்த்துருப்போம் இன்றைக்கி பரமேஸ்வரரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த பூ உலகில் பார்த்துட்டேன்னா அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்களோ அது உண்மை அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பரமேஸ்வரர் ஒரு பக்தன் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் குருவாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுவார் அதே பக்தன் சர்வேஸ்வரனாக ஈஸ்வரனாக பிரம்மாண்ட ஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டார் அவர் சர்வ வியாபியாக இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவராக இருப்பார் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாகப்பட்டவர் பரமேஸ்வரர் மனசார அவர் தியான கோலத்தில் இருப்பார் ஒரு மனிதர் அமைதியாக இருக்கும் பொழுது
நம்ம வீட்டில் குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், அப்பா கோச்சுன்னு இருக்காடா, எதையும் கேட்டுறாத ரெண்டு அடி கொடுத்துடுவான். அப்பா அமைதியாக இருக்க, எதை கேட்டாலும் அவர் தருவார். இப்போ அம்மா சொல்கிறது இல்லையா? அதே போன்று தியான கோலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரங்கிட்ட என்ன பிரார்த்தனை வைத்தாலும் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்துரு. மற்ற தெய்வங்கள் அதனுடன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர். பக்தருக்கு கேட்டும் வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவர். உங்கள் பெயர்களில் பரமேஸ்வருடைய பெயர் வச்சுருக்கலாம், அப்பா 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 அப்பா, எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. அந்த ஈஸ்வரனுடைய பெயரே உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா, பெயருக்குள்ளேயும் அவர் அமர்ந்து இருக்கிறாருங்கிறதா உண்மை. ஆக இன்றைய தினம் பிரதோஷ தினம், இறைவனை வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. வீட்டில் சிவலிங்கம் இருந்தது, வீட்டில் நந்தி இருந்தார், வெறுமனே அபிஷேகம் இல்லை, அர்ப்பணிங்க. இந்த பிரதோஷங்கிறது அதுதான், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தோஷங்களை கலைக்கும் தன்மை. தேவர்களுக்கும் அசுரர்களும் இந்த அமிர்த பானத்தை எடுக்கும் தருணம், அதில் விஷம் விழுந்து விட்டதென்று நீலகண்டனாக தன்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த போன்று பக்தர்களின் தோஷங்களை அறவே தவிர்த்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, நீலகண்டனாக ஜடாயுதராக அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இது வெறுமனே நாள் இல்லை, இந்த வெறுமனே பிரதோஷம் இல்லை, இது வெறுமனே வார்த்தை இல்லை. இந்த நாளன்று முழுமையாக சிவபெருமானை அந்த பிரதோஷ காலத்தில் பூர்ணமான பிரார்த்தனை இருந்தால், அதுவும் இன்றைக்கி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு, சூரியன் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இன்றைக்கி மாலை வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் பரமேஸ்வரர், அடுத்து சந்திர பகவானுடைய நட்சத்திரம். நினைச்சாலும் இது கிடைக்காது, அதனால் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடை தீர்க்கமாக ஆனந்தமாக அர்ப்பணித்து ஈஸ்வரனுடைய சக்தியினை உள்ளே கொண்டு போய் மனசுக்குள்ளே வச்சுண்டா, நிச்சயமாக பூர்ணமான அனுகிரகம் உண்டு, எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.